எல்லாருக்கும் வணக்கம். சாமி நம்பிக்கை இல்லாதவங்களை லிங்குசாமி பேச வந்திருக்கேன். அம்மாவை மதிக்கிற வணங்குற யாரும் கடவுளை வணங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா தனியா கடவுள் உலகத்தில் இல்லை. அம்மா மேல அவங்க வச்சிருக்கிற மிகப்பெரிய அன்பு தான் இன்னைக்கு அவங்களுடைய மாபெரும் இந்த இடத்துக்கு காரணமா நான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அவங்கள பத்தி அவங்க எழுதின கவிதையை பத்தி எல்லாம் அறிவுமதி என்ன அம்மாவை பத்தி கவிதையை சொன்னாங்க. நானும் ஒரு எங்க அம்மா பிள்ளைதான். நானும் என்னுடைய கவிதை தொகுப்புக்கு வந்து நான் வந்து காணிக்கையை வந்து அம்மாவுக்கு தான் வந்து செலுத்தியிருப்பேன். யாரெல்லாம் அம்மாவை தனி நேசிக்கிறாங்களோ அவங்க வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து சேருவாங்கிறதுக்கு இன்னைக்கான உதாரணம் ஐயா. நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்தை நாலாவதா தான் வச்சிருக்காங்க. அதனால வந்து அவரு அம்மாவை நேசிச்சிருக்காரு, நல்ல குருவாகவும் இருந்திருக்கிறாரு. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இவ்வளவு பெரிய இடமா அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. பெரம்பூர்லிருந்து வெற்றி பெற்ற இந்த வாத்தியார் ஒரு நாளும் பெரம்பை பயன்படுத்தியதில்லை. இன்னைக்கு அமேசான் காடுகள் வந்து பத்தி இருக்கிற இந்த நேரத்துல 100,000 மரங்களை நடுறதுக்கான ஒரு தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு அறிவுமதி என்ன, நம்ம கவிஞர்கள் ஆண்டியார் பிரியதர்ஷினி, அமுத பாரதி, அருள் பாரதி, நம்மளுடைய இசாக்கு இவங்க சார்பா நான் வந்து சொல்லிக்கிறேயா. உங்களுடைய இந்த மரம் நடும் இந்த சேவையில எங்களையும் இணைச்சிக்காங்க. கண்டிப்பா நாங்க வந்து முழுமையா அதுக்கு வந்து உங்களோட நிற்போம். ஏன்னா இன்றைய தேவைங்கிறது அதுதான் வந்து இந்த பூமிக்கு வந்து மிக முக்கியமா படுற ஒரு விஷயமா அதான் வந்து இன்னைக்கு படுது. அதுல நீங்க செய்யக்கூடிய அந்த மாபெரும் பணியில கண்டிப்பா நாங்களும் இருப்போம். எந்த சூழ்நிலையும் அவங்க வந்து எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் எவ்வளவு பெரிய அந்த வேலையில ஈடுபடினாலும் நாங்க இருக்கிறதுக்கு உங்களுடைய கூட நிக்கணும்னு நான் கண்டிப்பா நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு வந்து விழா தொடங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் இந்த ஐயாவுடைய பிறந்த நாளுக்காக காத்திருந்ததுல மிக்க மகிழ்ச்சி. நான் குறிப்பா ஒரே ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும். திரைத்துறை சார்பா செல்வமணி சாரும் விக்ரமணி சாரும் வந்து திரைத்துறையில இருக்கிறவங்களுக்காக ஒரு சில உதவிகள் கேட்டப்போ அவங்க கேட்டதெல்லாம் தாண்டி இணை துணை இயக்குநர்கள் குடும்பங்களுக்கு, இயக்குநருடைய குடும்பங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மருத்துவ உதவியும் கல்வி சார்பான உதவிகளையும் மிகப்பெரிய உதவி அது வந்து கேட்ட மாத்திரத்துல பெருசா அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. அதுக்கு வந்து மாபெரும் நன்றி வந்து இந்த நான் சொல்றதுக்கு. இது என்ன என்னுடைய துறையை சார்ந்த எனக்கே இவ்வளவு தெரியுதுன்னா அவங்க செஞ்ச வேலைகள் வந்து பாரிவேந்தர் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்க கபிலரை எப்படி அவர் வந்து மதிச்சவர் அது மாதிரி கவிஞர்களை மதிக்கிறதும் கவிதை எழுதுவதும் அது மாதிரி மிகப்பெரிய பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேவையை வந்து நான் 92ல நான் சென்னைக்கு வந்தேன். அப்புறந்தே வந்து அந்த கல்வி நிறுவனங்களை பத்திலாம் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய பட ஷூட்டிங் வந்து இங்க நடந்திருக்கு. எஸ்ஆர்எம் கல்லூரியில இந்த வளாகத்திலேயே என்னுடைய வேட்டை படத்துல ஷூட்டிங் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி 2004 சண்டைக்கோழி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் இங்கதான் ஷூட் பண்ணேன். தொடர்ந்து நான் அவங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்க வீட்டுக்கு நான் கூப்பிடுற தூரத்துல இங்க மொட்டை மாடியிலிருந்து பார்த்தா அவங்கள நான் பார்த்துடலாம். அவ்வளவு தூரத்துல அவங்களுடைய வீடு அங்கதான் எங்களுடைய வலசர பக்கத்துல என்னுடைய வீடு இருக்கு. அவங்களுடைய இந்த சேவை மிகப்பெரிய விஷயம். அது வந்து இன்னும் பல மடங்கா அவங்க வந்து இன்னைக்கு பயங்கர ஆரோக்கியமா இந்த வயசுல உள்ளவங்களெல்லாம் நம்ம வந்து இவ்வளவு உற்சாகமாவும் ஆரோக்கியமும் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல அவங்க சைக்கிள்ல வந்தாங்க, சைக்கிள்ல வந்தாங்க, திரும்ப திரும்ப எல்லாம் சொன்னாங்க. அதுதான் மாபெரும் ஆரோக்கியத்துக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அவங்க இன்னும் இப்ப செஞ்சிருக்கிற இந்த வேலையுடைய பல மடங்கா வந்து அது வந்து வளரணும். அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே வந்து ரவி சார் எல்லாமே கூட இருக்காங்க. அடுத்த கட்டமா புதிய தலைமுறை அந்த சேனலும் அவ்வளவு அற்புதமான ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க இதுவரைக்கும் பெரம்பு எடுக்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு பெரம்பூர்ல இருந்து ஜெயிச்சு வந்ததுனால சொல்றேன், நம்ம எல்லாம் பெரம்பு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா உங்களை நீங்க வந்து அந்த வேலையை சிறப்பா செய்வீங்கன்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சார், லிங்குசாமி அவர்களே,
என்னை பற்றி வாழ்த்து கவிதை பாடிய அன்பு சகோதரர் அருள்மதி அவருடைய தலைமையிலே கவி பாடிய சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களே, கவிஞர் இசாக் அவர்களே, அருண் பாரதி அவர்களே, பல்கலைக்கழகத்துடைய இணை துணை வேந்தர்களே, ரெஜிஸ்டார் அவர்களே, சிறப்புக்கு வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களே, கல்லூரி பேசுகிற பேராசிரியர்களே, மாணவர்களே, இது என்னுடைய பிறந்த நாள் விழா. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பிறந்த நாள் கொண்டாடியதும் இல்லை, இதை பற்றி நினைத்ததும் இல்லை. அரசியல் கட்சி துவங்கிய பிறகு இப்படி ஒரு நிகழ்வு வேண்டுமென்று கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் விரும்பிய காரணத்தினால் கடந்த 10 ஆண்டுகளாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மிக அருமையாக கயனகிஷ் நடத்திய அந்த அருமை குழந்தைகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு எந்த கருத்தை எந்த மேடையில் சொல்லுவதாக இருந்தாலும் அவருடைய பார்வையெல்லாம் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற பார்வையாளர்களை பக்கம்தான் செல்லும். பார்வையாளர்கள் அதிகமாக இருந்தால் பேசுகிற பாணியும் மாறும், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இதுகாரம் கடந்த சில ஆண்டுகளாக என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுகிற அந்த நேரத்தில் 1000 பேர் உட்காரக்கூடிய அந்த அரங்கத்திலே இருந்து என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். நான் கூட நினைத்தேன், இப்பொழுது நாம் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக ஆகியிருக்கிறோம், ஆக மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள், அந்த அரங்கம் கூட போதாது, பெரிய அளவில் ஏற்பாடு செய்திருப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். வந்தனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். காலையிலிருந்து 7 மணியிலிருந்து நான் வேந்த டிவி இன்னும் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட அங்கு அழைக்கப்பட்டு அங்கு கேக்கெல்லாம் வெட்டப்பட்டு இந்த பிறந்த நாளை துவக்கி வைத்து விட்டு வந்தேன். அப்படி ஒரு நிலைமையை விட அதிகமாக இருக்கும் என்று வந்த அந்த நேரத்தில் இந்த சிறிய அரங்கில் முடக்கி விட்டார்கள். அதுதான் அரசு அந்த அரசியல்வாதனுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் பழக்கம். எங்களுக்கு என்ன பேசுறாங்கிறது முக்கியம், எவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் சரி செய்கிற வகையில் சில நேரங்களில் கூட்டம் பேசும், சில நேரங்களில் பேசுகிற கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தரும். கேட்பவருக்கு, பிறந்தநாள் கொண்டாடுபவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். அந்த வகையில் நான் எந்த வகையில் ஏமாற்றம் கொண்டேனோ அதையெல்லாம் பூர்த்தி செய்கிற வகையில் அன்பு சகோதரர் அருவிமதி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கவியரங்கம் 1000 கேக்குகளை ஒன்றாக வெட்டினால் எந்த அளவுக்கு சுவை தருமோ அந்த அளவுக்கு நேராகவே உள்ளபடியே சொல்லப்போ சுவை தந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அரங்கம் என்ன, இன்னும் 7 அரங்குகள் பேசினாலும் இந்த கவியரங்கம் பேசிய அந்த பேச்சு மிக அருமையாக இருந்தது. எப்பொழுதுமே அருவிமதி பேசினால் அது அருவி மாதிரி தான் வார்த்தைகள் வரும், தட்டு தடுமாறாமல் பிசில் இல்லாமல் பேசுகிற அந்த பாங்கு
கேட்பதற்கு ஏதோ அருவியலை குளிப்பதை போல இருக்கும். அத்தகைய அருமையான அவருடைய பேச்சையும் அவர்களுக்கு என்னை பற்றி கொடுத்த விளக்கத்தையும் கேட்டு உள்ளபடியே மகிழ்ந்து போனேன். அதையடுத்து என்னை பற்றி பேச வந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைப்பு இது, ஆண்டாள் தமிழ்நாட்டையே எல்லாத்தையும் புரட்டி போட்டது இந்த தலைப்பு. அந்த மிக சிறப்பாக என்னை பற்றி இவர்கள் எல்லாம் என்னை பற்றி தெரிந்திருப்பார்கள் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. அறிவுமதி எனக்கு நன்றாக தெரியும், மற்ற சகோதரர்களை பற்றியோ அந்த சகோதரியை பற்றி எனக்கு தெரியாது. அவர் உள்ளபடியே பல பேருக்கு தெரிந்தவர், கலைமாமணி பட்டம் பெற்றவர், சிறந்த தமிழ் பேராசிரியர். அவரால் எடுத்து வைத்த அந்த வார்த்தைகளும் சொற்களும் என் மனதை மிகவும் கவர்ந்தன. ஆகவே எனக்கு இங்கே வந்த அந்த செலவழித்த அந்த நேரத்தில் அந்த நான்கு பேரும் பேசிய பேச்சுக்களும் கருத்துக்களும் கவிதையினுடைய அந்த ஓட்டமும் என்னை மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கவிஞர் என்று சொன்னாலே பரிசுகளுக்குத்தான் பாடுவார்கள் என்ற நிலை அந்த காலம். இப்பொழுது கவிஞர்கள் என்றால் பாராட்டுக்கு பாடுவார்கள், அதிலும் பகுத்தறிவு இருந்து பாடினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் ஏதோ நான் எழுதிய கவிதையில் பகுத்தறிவு சம்பந்தமான சில பகுதிகள் அங்கு வருகிறது. அந்த வகையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் இருப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த வகையில் அதையெல்லாம் கூட சுட்டி காட்டி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் மிக சிறப்பாக என்னை பற்றி கவிதை பாடினார். அவர்களுக்கு என் மனதார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே போல கவிஞர் இசாக் அவர்களும் கூட என்னை பற்றி கணக்காசிரியர், கூட்டல் கழித்தல் எல்லாம் சேர்த்து ஒரு கணக்காசிரியர் அவரே மாறிவிட்டார். அந்த அளவுக்கு கவிதை வாசித்து என்னை இன்புறச் செய்தீர்கள், உங்களுக்கும் நன்றி. அருண் பாரதி சினிமா கவிஞர் சொல்லவே வேண்டாம், மிக அருமையாக யாருடைய ப்ராடக்ட்டு, அருள்மதியுடைய ப்ராடக்ட் அல்லவா? ஆக மிக அருமையாக அவரும் பாடினார்கள். ஆக என்னுடைய இந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்ட சிலருக்கும் கலந்து கொண்ட அவர்களுக்கு இனிமையாக கவிப்பாடி மழித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரே துவக்கத்தில் சொன்னது போல எனக்கு கவி எழுத, கவி பாட விருப்பமும் உண்டு, பழக்கமும் உண்டு, ஆசையும் உண்டு. ஆனால் அதை விட அதிகமாக எனக்கு சோம்பேறித்தனமும் உண்டு. ஆனால் இதையும் மீறி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் என்றால், ஆக ஏதோ என்னாலும் சில காரியம் செய்ய முடிகிறது, சரியாக சிந்திக்கிறேன், சரியாக முடிவெடுக்கிறேன் என்றுதான் அர்த்தம். அந்த வகையில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய கணேசன் அவர்கள் சொன்னார்கள், இன்று உங்கள் பிறந்த நாள், என்ன செய்தியை எதிரிலே இருக்கிற அவர்களுக்கு சொல்லப்போகிறீர்கள் பிறந்த நாள் செய்தியாக என்று கேட்டார். என்னுடைய செய்தியெல்லாம் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்ற ஒரே செய்தித்தார். ஆகவே உழைப்பை உழைப்பாக எண்ணாமல் அதை ஒரு மகிழ்ச்சியான தருணமாக எண்ணி நாம் நம்ம செயலை செய்தால், கடமையை செய்தால் நிச்சயமாக யாரும் எந்த நிலைக்கும் உயரலாம் என்பதுதான் என்னுடைய பிறந்த நாள் செய்தி உங்கள் அனைவருக்கும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற இந்த தொலைக்காட்சி நண்பர்கள், இதில் எது சரியானதோ, எது மக்களுக்கு சென்று சேர வேண்டுமோ,
அவற்றை தவறாமல் சென்று சேர்த்து விடுங்கள். என்னுடைய பிறந்த நாளை கூட சில கடந்த காலங்களில் இளைஞர் எழுச்சி நாள் என்று கொண்டாடுவார்கள். ஒருவேளை இளைஞர் எழுச்சி நாள் உனக்கே வயதாகிவிட்டது, உனக்கு ஏன் இளைஞர் எழுச்சி நாள் என்று மாற்றிக்கொண்டு இப்பொழுது சேவை திருநாள் என்று மாற்றிவிட்டார்கள் என்று எண்ணுகிறேன். எதுவாக இருந்தாலும் கொண்டாடப்படுகிறது, கொண்டாடப்படுவது கொண்டாடப்படுபவனுக்கு மகிழ்ச்சியா கொண்டாடுவது மகிழ்ச்சியா என்றால் இருவருக்கும் தான். அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது, பல பேரை பார்க்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதே போல உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்றவன் அனைவரையும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.